வணக்கம். இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் மாற்றிக்கிறீங்க. நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்டார்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் 2007. உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கிறேங்க. எனக்கு நான் லெட்டர்ஸை டைப் செலக்ட் ஆகி கொடுத்துருங்க. இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள். 26 கரெக்டாக இருக்கு இல்லை? பிக்சடு காலம் வித்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கட்டும். இல்லை டேப்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா டைப் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு ரெட்டு நான் டைப் பண்ணதுக்கு பிறகு நான் டேப் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணேன், அதனால நான் டேப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இது எடுத்துக்கிறோம், காப்பி. கண்ட்ரோல் வி, பேஸ்ட். இப்போ இது பேராகிராஃபா இருக்கு. செலக்ட் ஆல், இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள், பேராகிராஃப்ஸ். பேராகிராஃப்ங்கிறதுனால ஒரே டேபிளாக வந்துருச்சு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வேணாம், இந்த இடத்துல சும்மா நான் டேட்டை எடுத்துறேன். கமா 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 செலக்டால், இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள். இந்த கமா சமிக்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி தான் டெக்ஸ்டை டேபிளாக மாற்றுறது. ஓ, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.